கல்வி பொது தர ஆதார சாதாரண தர பரீட்சை தொடர்பில் இலங்கை பரீட்சைகள் சின்னக்கிடம் விசேட அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. 2021 ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சைக்காக விண்ணப்பம் செய்யும் கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகின்றது. அரசு தரம் மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற அனைத்து தனியார் பாடசாலைகளுக்கும் எதிர்வரும் 7ஆம் தேதி முதல் விடுமுறை வழங்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. குறித்த பாடசாலைகளின் அனைத்து வகுப்புகளுக்கும் இவ்வாறு விடுமுறை வழங்கப்படவுள்ளது. இந்திய வங்கிகளில் விடுதலை புலிகளின் கணக்குகள் இருப்பதை இந்திய தேசிய புலனாய்வு அமைப்பு கண்டறிந்துள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று பரபரப்பு தகவலை வெளிப்படுத்தியுள்ளது. அரசாங்கம் வாகன இறக்குமதி நடவடிக்கையினை ஆரம்பித்தாலும் வாகனங்களின் விலை குறைவடையும் சாத்தியம் இல்லை என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கை மின்சார சபைக்கு உரித்தான மன்னார் தம்பபவனி காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்திற்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ திடீர் விஜயமொற்றினை மேற்கொண்டுள்ளார். யாரோ பெற்றுக்கொண்ட கடனை திரும்ப செலுத்த தாம் அனைவரிடமும் திட்டு வாங்க நேரிட்டுள்ளது என நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி தர்மபுரம் ஆரம்ப பாடசாலையொன்றில் கல்வி பயிலும் 71 மாணவர்களுக்கு கண் பாதிப்பு என கூறிய கண் மருத்துவ மாபியாக்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த மருத்துவர் பேந்தினி விவகாரம் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மட்டக்களப்பில் இடம்பெற்ற விபத்து சம்பவம் ஒன்றில் பெருமளவு கோழிகள் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் நேற்று புதன்கிழமை மட்டக்களப்பு காவல்துறை தலைமையகத்துக்குட்பட்ட ஊரணி பகுதியில் இடம்பெற்றுள்ளது.